Hi students, நம்ம இந்த வீடியோல CBC class 10 க்கான important 3 mark 4 mark questions பார்க்க போறோம் உரைநடை மற்றும் செய்யுள்ல இருந்து. First important question பாருங்க. இந்த question எப்படிலாம் கேட்கலாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மொழிபெயர்ப்பு கல்வி பற்றி எழுதுன்னு கேட்கலாம் அல்லது மொழிபெயர்ப்பு ஏன் தேவை என எழுதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லனா உங்களோட question உங்களோட sample paperல அதே question வந்து எப்படி தெரியுமா கேட்டிருக்காங்க. மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. மொழிபெயர்ப்பு வந்து ஒரு கல்வியாக மாற்றினா அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்ன்றதை எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கேட்டாலும் நீங்கள் தான் எழுதணும். மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நம்ம மற்ற லாங்குவேஜில் இருக்க புக்ஸை வந்து நம்மளோட லாங்குவேஜில் மாற்றிக்கிட்டால் நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ மொழிபெயர்ப்பு வந்து ஒரு கல்வியாக இருந்ததுன்னா அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியுன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து பல அறிவுத்துறைகளுக்கும் தொழில்துறைகளுக்கும் வெளிநாட்டவரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மனித வளத்தை முழுமையாக பயன்படுத்த முடியும் தான் உங்களோட செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட், வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து எல்லா லாங்குவேஜோட டிரான்ஸ்லேஷனும் தெரிஞ்சதுன்னா வேலைவாய்ப்பு தளம் இன்னும் விரிவாக இருக்கும். நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன. அவை தங்களுக்குடைய இலக்கியம், பண்பாடு, தொழில் வளர்ச்சி, கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்த மொழிகளை கற்றுக் கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இப்போ வந்து நிறைய தூதரங்கள் இருக்குது நம்ம கண்ட்ரியில். இப்போ அந்தந்த லாங்குவேஜ் எல்லாருக்குமே மொழிபெயர்ப்பு தெரிஞ்சு அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கு, மொழிபெயர்க்க தெரியும் அப்படின்னா அவங்க வந்து அவங்க மொழியை வந்து நம்ம மேலே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி திணிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் முக்கியத்துவம். இப்போ மொழிபெயர்ப்புன்றது ஒரு கல்வியாக இருந்து எல்லாரும் அதை கற்றுக்கணும், அப்படி கற்றுக்கிட்டால் இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட ஆன்சர். இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன. ஸோ மற்ற லாங்குவேஜ் நம்மளுக்கு சொல்லித்தர நிறுவனங்களும் உருவாகிட்டுருக்கு. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. ஸோ மொழிபெயர்ப்பு ஒரு கல்வியாக வந்துருச்சு அப்படின்னா பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்கள்லேயும் மற்ற மொழிகளை வந்து கற்றுக்கிற வாய்ப்பு நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட கரெக்டான ஆன்சர். எதிர்காலத்தில் ரோபோவின் பங்களிப்பு குறித்து எழுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் ரோபோவிடம் குழந்தையை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக அலுவலகம் செல்லும் பெற்றோர்களை நாம் பார்க்கலாம். வயதானவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு உச்ச தோழனாய் பேச்சு கொடுத்து ரோபோக்களை நாம் பார்க்கலாம். மனிதனால் செல்ல இயலாத இடங்களுக்கு சென்று உயிர் அச்சமின்றி பணியாற்றும் ரோபோக்களை நாம் பார்க்கலாம். விடுதிகளில், வங்கிகளில், அலுவலகங்களில் மனிதர்களின் வேலைகளை ரோபோக்கள் செய்யும். நம்முடன் உரையாடுவது, ஆலோசனை வழங்குவது, பயண ஏற்பாடு செய்தது, தண்ணீர் கொண்டு வந்து தருவது, குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுவது என பலவற்றை ரோபோக்கள் செய்யும். இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் நடக்கும், இதெல்லாம் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டே நீங்கள் இது கூட ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஒன்று, எதிர்காலத்தில் ரோபோவின் பங்களிப்புன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா க்வெஸ்சன் வந்து செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படும் அஞ்சு இடங்களை பற்றி எழுது அப்படின்னும் கேட்கலாம் உங்களை க்வெஸ்சனில். இல்லைன்னா செயற்கை நுண்ணறிவு ஏன் முதன்மையாக கருதப்படுது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்கள் செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. வேலைவாய்ப்புகளை வந்து ஏஐ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். எதிர்காலத்தில் நாம் பயணிக்கும் ஊர்த்திகளை செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயக்க வேண்டியது இருக்கும். ஸோ டிரைவர்ஸ் இல்லாமல் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணியே நம்ம வந்து நம்மளோட காரு, பஸ் எல்லாத்தையும் டிரைவ் பண்ணிக்க முடியும். கல்வித்துறையில் பல விதங்களில் செயற்கை நுண்ணறிவு பயன்படும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் சேவை செய்வதற்கு செயற்கை நுண்ணறிவு பயன்பட்டு வருகிறது, அது மேலும் மிகுதியாகும். ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவின் பங்கு சிறப்பாக உள்ளது. இப்போவே நிறைய அந்த கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய மூவிஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இல்லாத ஒரு விஷயத்தையும் இருக்கிற மாதிரி பார்க்குறோம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா விஷயத்துலையும் கல்வித்துறைன்றது வந்து பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் எல்லா இடத்துலையும் வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து ரொம்ப அதிக அளவில் பயன்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் வந்து செயற்கை நுண்ணறிவு தேவைப்பட்டதுனால தான் நம்ம அதை வந்து முதன்மையாக கருதுகிறோம் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், குலசேகர ஆழ்வார் திரு வித்வக்கோட்ட அம்மானிடம் வேண்டுவது யாது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை
கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்து நோயாளி மருத்துவரை நேசிப்பார். வித்துவக்கோட்டில் எழுந்தருளியிருக்கும் அன்னையே, அதுபோன்று நீ உன் விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்போதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன் என்று குலசேகர் ஆழ்வார் வேண்டுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு டாக்டர் வந்து நமக்கு வலிக்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்ம வந்து டாக்டருக்கு எப்போவுமே வந்து நன்றி தான் சொல்லுவோம், அதே மாதிரி தான் கடவுள் வந்து நமக்கு வந்து துன்பங்களையே கொடுத்தாலும் நம்ம வந்து அவரோட அருளையே எப்போதும் எதிர்பார்த்து இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி குலசேகர் ஆழ்வார் வேண்டுகிறார் அப்படின்றது தான் இந்த க்வெஸ்சனோட சரியான பதில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. குமரகுருவர் வந்து எப்படி அந்த செங்கீரை பருவத்தை விளக்குகிறார் அப்படி கூட உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். முருகன் தன் திருவடிகளில் செம்பொன்னாலாகிய சிறிய கிண்கிணிகளோடு சிலம்புகளும் சேர்ந்து ஆடவும், இடையில் அரைஞான்மணியோடு ஒளி வீசுகின்ற அரைவட்டங்கள் விடுபடவும், பசும்பொன் என ஒளி வீசும் தொந்தியுடன் சிறு வயிறும் சரிந்து ஆடவும், பட்டமணிந்த நெற்றியில் விளங்குகின்ற பொட்டுடன் வட்ட வடிவமான சுட்டியும் பதிந்து ஆடிடவும், கம்பிகள் அமைந்த குண்டலமும் குலையுடன் கூடிய காதும் அசைந்தாடவும், கட்டப்பட்ட சுழியும் உச்சியும் ஒளி முத்துக்களோடு ஆடவும், வைத்தியநாதபுரியில் வீற்றிருக்கும் குகனே நீ ஆடி அருள் புரிவாயாக என குமரகுருபர் பாடுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முருகனை வந்து ஒரு குழந்தையாக பாவித்து அவர் என்ன அணிகலன்கள்லாம் அணிந்திருந்தார், அவர் ஆடும்போதே ஒரு செங்கிரை ஆடிய மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி, வைத்தியநாதபுரியில் வீற்றிருக்கும் வந்து குகனை, குகன்றது முருகரோட பேர், நீ வந்து அருள் புரிக அப்படின்னு சொல்லி குமரகுருபர் பாடுகிறார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். லாஸ்டாக ஒரு க்வெஸ்சன், செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன அப்படி கூட உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல் திட்ட வரைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மென்பொருள்ன்றது வந்து சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம், கணினி செயல் திட்டம்ன்றது வந்து ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது, செயற்கை நுண்ணறிவுன்றது தானாகவே கற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த இந்த அறிவை கொண்டு தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரை போலவே தானே முடிவெடுக்கும் திறனுடையது. ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத அதுவே முடிவு பண்ணி சொல்லிடும். ஒளிப்படங்கள், எழுத்துக்கள், காணொளிகள், ஒலிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருளை ஆராய்ச்சியாளர்கள் இதற்காக வடிவமைக்கின்றனர். ஸோ ஒரு ஃபோட்டோ கொடுத்தா, ஒரு சவுண்டு கொடுத்தா, அதிலருந்தே வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து சயின்டிஸ்ட் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவ்வாறு கற்றுக்கொண்டதே அந்த இயந்திரம் தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் நேரங்களில் செயல்படுத்தும். நிறைய விஷயம் அந்த மிஷினுக்குள்ளே இருந்தாலும் எப்போ எது வேணுன்றதை பார்த்து கரெக்டாக செயல்படுத்தும். அதுக்கு பேர் தான் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டு பாயிண்ட்டாக போட்டு 5 பாயிண்ட் எழுதுங்க. ஸோ ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. எல்லா சாப்டரோட வீடியோஸும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சாப்டர் வைஸ் இருக்குது. பிளேலிஸ்டில் Class 10 தமிழ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.